ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. அதிக பொருள் செலவு இல்லாமல் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழம்பு பாருங்கள், சூப்பராக நல்லா இந்த எண்ணெய் மிதக்கிறதோட நாட்டுக்கோழி குழம்புல இதான் இந்த கொழுப்பு சத்தோடு இருக்கும். நம்ம பிராய்லரை வாங்குகிற கொழுப்பு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல், ஆனால் நாட்டுக்கோழியில் உள்ள குழம்போட அந்த கொழுப்பு சத்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பராக அந்த பாருங்கள், முட்டையெல்லாம் போட்டு உடையாமல் சூப்பராக வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, கம்மியான பொருளை 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுங்கிறத செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், எவ்வளோ போட்டிருக்கோங்கிறது தெரியும். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்தில் கம்மியான பொருள் வச்சு எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொருள் நிறைய எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் நான் கிராமத்தில் எல்லாம் போய் நாட்டுக்கோழி குழம்பு அடித்து குழம்பு வைக்க சொல்லி இது பண்ணிங்கன்னா டக்குன்னு எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பொருள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை மட்டும் நாட்டுக்கோழி குழம்புல வச்சு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம பொருளே தேவையில்லாமல் ரொம்ப ஈஸியான பொருள், ரொம்ப கம்மியான பொருள் வச்சு செய்ய போகிறோம். வாங்க, நாட்டுக்கோழி வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா பாருங்கள், இது பொட்டைக்கோழிங்கிறதுனால அதில் நிறைய முட்டை இருந்தது, அதை முட்டையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு போட்டு செய்யக்கூடாது, அது எப்படி போடணும், எங்கே எந்த இடத்துல போட்டு அதை குழம்புகளை ரெடி பண்ணணும், இல்லைனா அந்த முட்டை உடஞ்சி போயிடும். அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையானது பாருங்கள், சின்ன வெங்காயம். நான் எப்பொழுதுமே நாட்டுக்கோழி குழம்பு மோஸ்ட்டு நீங்கள் வந்து குழம்புன்னு வச்சாலே, நான்வெஜ் குழம்பு இது மாதிரி வச்சாலே இது சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப முடியாத பொரியல் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு பெரிய வெங்காயத்தை இருக்குங்க. மற்றபடி குழம்பு வந்து நீங்கள் சாம்பார்லேருந்து புளிக்குழம்புலேருந்து மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எந்த ஒரு குழம்பு வச்சிங்கனாலும் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள், குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் இனிச்ச மாதிரி வரும், அதனால தான் சின்ன வெங்காயம். இது வந்து உங்கள் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதில் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி, 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சிக்கன் குழம்புல பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம், ஆனால் நாட்டுக்கோழி குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பொழுதுமே போடாதீங்க. இஞ்சியை நல்லா தோல் சீவி நல்லா இடிக்கலில் வச்சு நச்சு நீங்கள் வந்து குழம்புல போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் நான் பொருள் எடுத்து வச்சுருக்கதே, தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் போட போகிறோம். மற்றபடி இதில் நம்ம மற்ற நார்மல் சிக்கனுக்கு செய்கிற மாதிரி வகை வகையாக நிறைய பொருள் எதுவுமே எடுத்து வைக்கல. பாருங்கள், இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, நல்லா இந்த அளவுக்கு சோம்பு போடுங்க. நல்லா பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நாட்டுக்கோழி குழம்புனாலே மிளகு நிறைய போடணும், ஒரு இந்த அளவுக்கு மிளகு போடுங்க. உங்களுக்கு தேங்காயோட பேஸ்ட்டே கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா. குழம்பு தூளை கம்மி பண்ணிக்கிட்டு மிளகு நிறைய போட்டு குழம்பு வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு நல்லா இவ்வளவு போட்டிருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை 3 மட்டும்தான் இதில் போட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம தாளித்து குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவோம். வாங்க, நான் நாட்டுக்கோழி குழம்புங்கிறதுனால டக்குன்னு வேலை ஆகணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நாட்டுக்கோழி வந்து நம்ம பிராய்லர் மாதிரி 5 நிமிஷத்தில் வேகிறது கிடையாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், எலும்பெல்லாம் ஹார்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும். அது பாத்திரத்தில் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு கொதிக்க விட்டு டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மண் சட்டியில் வைங்க, சூப்பராக வரும். ஆனால் நம்ம இப்போ டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணும்னா குக்கரில் வச்சுட்டா ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இப்போ நான் குக்கர் வச்சு நல்லா சூடாகிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சூப்பு மாதிரி குழம்பை வந்து தண்ணியாக வச்சு குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பால் நல்லா ஊறும், குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து. அதனால் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறப்ப நல்லெண்ணெய் ஊற்றி வைங்க. இப்போ நல்லெண்ணெய் 2-3 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாஜாமா எதுவுமே நான் தாளிக்கலை, வெறும் சோம்பு மட்டும் தாளிக்கிறேன். இது மட்டும் தாளித்தா இதுக்கு போதும், நல்லா பொரிஞ்சிருச்சு. வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்னா நீங்கள் எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம், இவ்வளோ தான் கணக்கு கிடையாது. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்்காளியை
கசந்து விட்டு போட்டோம்னா ஈஸியாக வதங்கிடும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன் நான் இப்போ போடுறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையானதை பார்த்துக்கிட்டு போட்டுக்க வேண்டியதான். இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இடிகள் எடுத்து வச்சாச்சு. இஞ்சி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தோல் சீவி. இப்போ இதை நல்லா போட்டு இதில் நல்லா நச்சிருங்க. பாருங்கள் நல்லா நச்சிருங்க. நல்லா பீஸ் பீஸாக ஆகிற அளவுக்கு நச்சிருங்க. பாருங்கள் நல்லா பீஸ் பீஸாக ஆகிற அளவுக்கு நச்சு எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா நச்சிட்டிங்கன்னா குழம்புல சூப்பராக சேர்ந்துடும். இந்த சைடு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ அந்த நச்சு வச்ச இஞ்சி எடுத்து இதில் போட்டுக்குவோம். நச்சு வச்ச இஞ்சியை இதில் போட்டுக்கலாம். இந்த இஞ்சியை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் நல்லா ஆகும். வயிறு மத மதன் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, செரிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இதில் இந்த சிக்கனில் போடுற இஞ்சியெல்லாம் அப்படியே சாப்பிட்ருங்க. நல்லா செரிமானம் ஆகும். இப்போ இஞ்சியை நல்லா வதக்கியாச்சு. இதில் இந்த சிக்கனை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாம். இதை லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூனு. அடுத்து குழம்புத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் மிளகு நிறைய போட்டிருக்கேன், அதனால் இதில் கம்மியாக போட்டு இதையும் ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நாட்டுக்கோழிக்கு வந்து காரம் நிறைய வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது மிளகு காரம் நிறைய சேர்த்துங்க. மிளகாய் காரத்தை விட மிளகு காரம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா தண்ணி கழுவி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க. குக்கரில் வைக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. குக்கரில் தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா தண்ணி நீத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கட்டியாக வைங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த கட்டி பத்து இது கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குழம்பு வெந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொதிக்க வச்சு இதில் ஊற்றி நீங்கள் கலந்து திரும்ப ஒரு கொதி விட்டுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து இதில் தண்ணியை நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்து விட்டு கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரை கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் இதாக வச்சுக்கிட்டு இப்போ அந்த முட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சென்டராக வச்சு விட்டுறணும். முட்டையை வச்சதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு எதுவுமே கலக்கி விடக்கூடாது. முட்டையை அப்படியே சென்டராக வச்சு குக்கரை மூடி போட்டு வச்சிட வேண்டியதுதான். கலக்கி விட்டிங்கன்னா முட்டை ஃபுல்லாக உடஞ்சி குழம்புல முட்டை இதாக கிடக்கும். அதனால் முட்டையை இப்படியே வச்சுருங்க, கலக்காதீங்க. மூடி போட்டு விசில் விட வேண்டியது தான். நான் என்னோடய குக்கருக்கு 2 விசில் மட்டும் விடுவேன். நீங்கள் உங்களோட குக்கருக்கு என்ன டைப்புன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுங்க. ஏன்னா இது நாட்டுக்கோழிங்கிறப்ப ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும், அதனால் விசில் நிறைய விடணும். நான் சிக்கன்னா சும்மா ஈஸியாக நார்மல் ப்ராய்லர்னால் 1 விசில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எனக்கு 2 விசில் விடுவேன். உங்களோட குக்கர் பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. விசில் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்கள் ஸ்டீம் போயிருச்சு. ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள் நாட்டுக்கோழிங்கிறதுனால மேலே அதில் உள்ள கொழுப்புகளே சூப்பராக வந்திருக்கு. மேலே நம்ம போட்ட முட்டை அப்படியே உடையாமல் இருக்குது. பாருங்கள் கலக்கி விடாமல் விட்டால் அப்படியே உடையாமல் வரும். கலக்கி விட்ருந்திங்கன்னா குழம்பு ஃபுல்லாக அப்படியே முட்டை வந்து உடஞ்சி ஓடின மாதிரி ஆயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா கறியும் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு.
சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்குள்ள நிமிஷம், தக்காளி வெங்காயம் அரு வெட்டுறதுக்குள்ள நிமிஷம், இவ்வளவுதான். குக்கரில் வச்சு எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கனாலும் 10 நிமிஷத்தில் நீங்கள் கறி வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு 10 நிமிஷத்தில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு. நம்ம பொருள் எதுவுமே அதிகமாக போடலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மல்லி புதினா கூட நான் போடலை. ஏன்னா அதெல்லாம் போட்டோம்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட ஸ்மெல்லு வந்து இல்லாமல் போயிருங்கிறதுனால தான். கிராமத்தில் வந்து புதினா மல்லி எல்லாம் இப்போ வந்து போட மாட்டாங்க. கருவேப்பிலை, புதினா மல்லி இதெல்லாம் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் குழம்புல இறங்கி இந்த நாட்டுக்கோழியோட ஸ்மெல்லை வந்து அந்தளவுக்கு இல்லாமல் போயிருங்கிறதுனால அது எதுவுமே போட மாட்டாங்க. அதனால தான் நான் இதில் எதுவுமே போடலை. போடாமல் நல்லா அந்த வாசம் வருது. குக்கரை திறந்தோன்னா சூப்பர் வாசம் வருது. நீங்கள் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக எப்பொழுதும் இதை செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். Thank you.